அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோ கையிருப்பதில் லியோ ஜெய்லர் மஞ்சுமேல் போய்ஸ் ஆகிய மூன்று திரைப்படங்களும் உலகளவில் பதினைந்தாவது நாளில் ஒவ்வொரு ஒரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த மூன்று திரைப்படங்களுடைய பதினைந்தாவது நாளுக்கான வசூலினை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த திரைப்படமானது எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்து முன்னிலையில் காணப்படுறது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் முதலில் வட இந்தியாவினை எடுத்து நோக்குகின்ற வழியிலே வட இந்தியாவிலே பதினைந்தாவது நாளில் லியோ எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமெல் பாய்ஸ் பத்து லட்சம் ரூபாயினையும் ஜெய்லர் ஏழு லட்சம் ரூபாயினையும் பசு சதிப்பதன் அடிப்படையில் வட இந்தியாவிலே பதினைந்தாவது நாளில் லியோ முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியான கிட்டத்தட்ட சமமான நிலையிலே ஜெய்லர் மற்றும் மஞ்சுமெல் பாய்ஸ் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் காணப்படுது அதனை அடுத்து கர்நாடகவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்நாடகவிலே பதினைந்தாவது நாளில் லியோ இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் ஜெய்லர் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமல் பாய்ஸ் ஐம்பது லட்சம் ரூபாயினையும் பசு சதிர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகாவை பொறுத்தவரையில் பதினைந்தாவது நாளிலே முன்னிலையில் ஜெயிலரும் அதற்கு அடுத்தப்படியாக மஞ்சுமல் போய்ஸ் அதற்கு அடுத்தபடியாக லியோ காணப்பென்றது இதனை அடுத்து கேரளாவிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவிலே லியோ பதினைந்தாவது நாளில் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் ஜெயிலர் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயினையும் பதில் செய்திருப்பதன் அடிப்படையில் பதினைந்தாவது நாளிலே கேரளாவில் முன்னிலையில் மஞ்சுமல் போய்ஸும் அதற்கு அடுத்தபடியாக ஜெயிலரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே லியோவும் காணப்பட்டது அதனை அடுத்து தமிழ்நாடு பக்கம் பார்க்கின்ற உடையிலே தமிழ்நாட்டிலே பதினைந்தாவது நாளில் லியோ ஒரு கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயினையும் ஜெயிலர் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமே பாய்ஸ் ஒரு கோடியே தொண்ணூற்றைந்து ஐந்து லட்சம் ரூபாயினையும் வாசல் செய்திருப்பதன் அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன் மஞ்சுமெல் போய்ஸும் அதற்கு அடுத்தபடியாக ஜெயிலரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே லியோவும் காணப்பட்டது இதனை அடுத்து இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவில் பதினைந்தாவது நாளிலே லியோ மூணு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாயினையும் ஜெயிலர் நான்கு கோடி ரூபாயினையும் மஞ்சுமெல் பாய்ஸ் ஐந்து கோடி ரூபாயினையும் வசூல் செய்திப்பதன் அடிப்படையில் இந்திய அளவை பொறுத்தவரையில் பதினைந்தாவது நாளிலே மஞ்சுமேல் பாய்ஸ் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக ஜெய்லரும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே லியோவும் காணப்பெண்டது இதனையடுத்து வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்றபடியிலே வெளிநாடுகளிலே பதினைந்தாவது நாளிலே லியோ அறுபத்தி மூணு லட்சம் ரூபாயினையும் ஜெயிலர் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமெல் பாய்ஸ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திப்பதன் அடிப்படையில் பதினைந்தாவது நாளிலே வெளிநாடுகளிலே ஜெயிலர் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக மஞ்சுமெல் பாய்ஸ் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே லியோ காணப்பட்டது இதனை அடுத்து உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் பதினைந்தாவது நாளில் ஜெயிலர் ஐந்து கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாயினையும் மஞ்சுமெல் பாய்ஸ் ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாயினையும் லியோ நான்கு கோடியே பத்து லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திப்பதன் அடிப்படையில் பதினைந்தாவது நாளை பொறுத்தவரையில் உலகளவில் முன்னிலையில் மஞ்சுமெல் போய்ஸும் அதற்கு அடுத்தபடியாக ஜெய்லரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையில் லியோவும் காணப்பென்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவளாக காணப்படுகின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்